நல்லா இருந்துச்சு. எப்பயும் போலவே பிஜிஎம்ல ஏஆர் ரஹ்மான் பிச்சிட்டாரு. ஸோ ஒரு இவ்வளோ பெரிய காவியத்தை வந்து ஒரு ரெண்டு பாட்டில் கொடுத்த மணிசாலுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. விக்ரம் சார் ரோல் ஆகட்டும் அண்ட் எல்லா காஸ்டிங் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆ நல்லா இருந்துச்சு, மூவி நல்லா இருந்தது. ஓகே, ஃபஸ்ட் பார்ட் மாதிரி இது எக்ஸ்பெக்ட் பண்ணதை கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் ஆக்டிங் எல்லாமே, பிஜிஎம்னா சீன்ஸோட நல்லாவே கனெக்ட் ஆயிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் தான் ஒரு படத்துக்கு ஒரு உயிர் கொடுத்தாங்க. மூவி நல்லா இருந்துச்சு. ஆ எல்லாமே நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம் ஃபேமிலியோட. கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கு. ஆ கரெக்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. பார்ட் ஒன்னுக்கு பார்ட் டூ கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கு. ஆக்சுவலாக பார்ட் டூ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பார்ட் ஒன்னோட மியூசிக் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பாட்டு கம்மியாக இருக்குது, ஆனால் பேக்ரவுண்டில் ஸ்கோர் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஐஸ்வர்யா ராய் அண்ட் விக்ரமோட இது தான் ரொம்ப சூப்பர் பார்ட். ஆக்சுவலாக இப்போ ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவனுக்கும் விக்ரமுக்கும் ஒரு ஃபைட் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் அதை வச்சுருக்காங்களா? ஆஹா இல்லை, விக்ரம் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. அடுத்தடுத்து என்ன என்ன அப்படின்னு ரொம்ப பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக கண்டினியூ இருந்தேன். கண்டிப்பாக அதோட கண்டினியூட்டி தான் இதில் அதோட ஸ்டோரி சொல்லி ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன் எல்லாமே சூப்பராக இருந்தது. லாஸ்ட் அந்த போர் வந்ததுலாம் ரொம்ப பயங்கரமாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏஆர் அதை விட இன்னும் பயங்கரமாக இருக்குது, இதில் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. நல்லா இருக்கு, குடும்பத்தோட வந்து என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்டோட நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ பார்ட் ஒன் பார்த்துருக்கீங்களா? ஆ பார்ட் ஒன் பார்த்துக்கும் இதுக்கும் அப்படியே கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கா? கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு. கண்டிப்பாக இந்த பார்ட் டூ பார்ட் த்ரீ வர மாதிரி ஏதாவது இல்லை? படம் ரொம்ப லெத்தியாக போகுதுன்னு சொல்கிறாங்களே, சூப்பராக இருக்குது. ஆ ஓகே.